இது மதனியா, மதீனாவில் இறக்கப்பட்ட சூரா. இது சூரத்து தலாக். மதீனாவுடைய சூறாக்கள் மொத்தம் 28 சூறாக்கள் தான் மதீனாவில் இறக்கப்பட்டது. அந்த 28 சூறாவில் இது 23வது சூறா. மதீனாவில் இறக்கப்பட்ட 28 சூறாக்களில் இந்த சூறா 23வது சூறா. இந்த சூறா யா அய்யுஹன் நபி என்றுதான் தொடங்கும். குர்ஆன்ல யா அய்யுஹன் நபி, நபியே என்று அழைக்கக்கூடிய 3 சூறாக்கள் இருக்குது. அதில் 2வது சூறா தான் இந்த சூறா. இதில் 287 சொற்கள் இருக்கு இந்த சூறாவில், 1184 எழுத்துக்கள் இந்த சூறாவில் இருக்குது. இந்த சூறாவில் அல்லாஹ் என்ற வார்த்தை 25 தடவை அல்லாஹ் என்ற வார்த்தை வரும். இந்த சூறா குர்ஆனில், அதாவது 65வது சூறாவாக இருந்தாலும் இது இறக்கப்பட்டது 99வது சூறாவாக இறக்கப்பட்ட சூறா. ஏனென்றா இந்த சூறாவில் மிக முக்கியமாக தலாக்குடைய சட்டதிட்டங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அதனால் தலாக்குடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் இறக்கப்பட்டது மதீனாவில். ஆகவே மதீனா உடைய சட்டதிட்டங்களில் உள்ளதுதான் இந்த தலாக். இந்த சூறாவுடைய உள்ளடக்கம், முக்கியமாக இந்த சூறாவுக்குள்ள என்ன இருக்குது? இந்த சூறாவில் இத்தாவுடைய சட்டம், தலாக்குடைய சட்டம், இந்த இத்தா தலாக் அனைத்துக்கும் மிக முக்கியமானது தக்வா, அல்லாஹுடைய பயம். இந்த தக்வா, இந்த தலாக், இத்தா இவைகளுக்கு ஆக மூலாதாரம் தக்வா. அதனால் அதிகமாக இந்த சூறாவில் தக்வாவை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இத்தாவுடைய பல வகைகள் இருக்கிறது. அதிலும் மாதவிடாய் நின்ற பெண்கள், வயதான பெண்களுடைய இத்தா என்ன, சின்ன பிள்ளைகளுடைய இத்தா என்ன, இவர்கள் இத்தா இருக்கும் பொழுதோ யார் செலவழிக்க வேண்டும், இவர்களுக்கு வீடு கொடுப்பது யாருடைய கடமை போன்ற விடயங்களையெல்லாம் அல்லாஹ் பேசி, கடைசியாக அல்லாஹுடைய எல்லைகளுக்கு யாரும் மாறு செய்யக்கூடாது, அல்லாஹுடைய ஹத்துகள் இருக்கிறது இதுக்கு யாரும் மாறு செய்யக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் 7 வானம் 7 பூமியை படைத்த குதிரத்துள்ளவன் நான் என்று சொல்லி இந்த சூறாவை அல்லாஹ் முடிக்கின்றார். முக்கியமாக இந்த தலாக்குடைய சட்டம், தலாக்குடைய சட்டம் சூரத்துல் பக்ரா 228வது ஆயத்திலிருந்து 242வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவாக தலாக்குடைய சட்டங்களை அல்லாஹ் விபரித்து விட்டார். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் விபரித்து விட்டார். இதில் அல்லாஹ் அதில் சொல்லப்படாத சில விடயங்களை சொல்கிறார். மொத்தம் குர்ஆன்ல தலாக் என்ற சொல், மூலச்சொல் 14 இடங்களில் வரும். குர்ஆனை நீங்கள் நல்லா திட்டமிட்டு ஓதினீங்கன்னா விலகும். 14 இடங்களில் தலாக், தலாக், தல்லக் துன், அத்தலாக் என்ற வார்த்தை வரும். அதில் 10 தடவை சூரத்துல் பக்ராவில் மாத்திரம் 10 தடவை வரும் தலாக் என்ற வார்த்தை. இரண்டாவது, இந்த சூரத்து தலாக்ல 2 தடவை வரும், அப்ப 12. மூன்றாவது, சூரத்துல் அஹ்சாப்ல 1 தடவை வரும், அப்ப 13. நான்காவது, சூரத்து தஹ்ரீம்ல 1 தடவை வரும், 14 தடவை அல்லாஹ் தலாக்க பத்தி பேசுறான். அனைத்தும் மதனி சூறாக்கள், அனைத்து சூறாக்களும் மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாக்கள்.
அப்ப குடும்ப வாழ்க்கையில ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும், வாழ முடியாவிட்டால் எப்படி பிரிய வேண்டும், அனைத்துமே அழகாக சொல்லப்பட்ட மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் இதில் முதல் முதலாக தொடங்குகிறான், யா அய்யுஹன் நபியு இதா தல்லக்துமுன்னிசா. நபியே, அல்லாஹ் நபியே என்று தொடங்கினாலும் முழு சமூகத்துக்கும் தான் இந்த சட்ட திட்டம். இதா தல்லக்துமுன்னிசா, நபியே பெண்களை நீங்கள் தலாக் சொன்னால், ஃபத்தல்லிகூஹுன்ன லிஇத்தத்ஹின்ன, நபியே அந்த இத்தாவுக்காக நீங்கள் தலாக் சொல்லுங்கள், அவர்களுடைய இத்தாவை கவனித்து நீங்கள் தலாக் சொல்லுங்கள். அவ தலாக் கல்யாணம் முடிக்கிறது தலாக் சொல்றதுக்கல்ல, தலாக் என்பது அபகதுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக், ஹலாலே அல்லாவுக்கு மிக கோபமானது தலாக் தான். ஹலாலே அல்லாவுக்கு மிக கோபமானது தலாக். தலாக் என்ற இடத்துக்கு போகக்கூடாது ஒரு நாளும். ஆனால் வாழ முடியாது என்று முடிவெடுத்தால், வாழவே முடியாது என்று முடிவெடுத்தால் தான் தலாக்குக்கு போகும். ஒரு பெண் கணவனிடம் தலாக்க கேட்கிறால் எந்த காரணமும் இல்லாமல், ஐயுமம் ராத்தின் சலத் ஜௌஜஹா அத்தலாக மின் கைரி பஸின், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்ன தலாக் சொல்லுன்னு ஒரு பெண் கேட்கிறாள். நபியவங்க சொன்னாங்க, ஹர்ரமல்லாஹு அலைஹா ராயிஹதல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாடையை அல்லாஹ் அவளுக்கு ஹராமாக்கி விடுவார். சொர்க்கத்துடைய வாடை என்ன? அவளுக்கு ஹராம். ஒரு பெண் இன்னொரு ஆணோடு ரகசிய தொடர்புல ஈடுபட்டு முந்திய கணவனோட சண்டை பிடிச்சி தலாக்க கேட்கிறாள். உதாரணமா உலகத்தில் எல்லாமே செஞ்சிடலாம், ஆனால் அல்லாவுக்கு ரகசியம் தெரியும். ஹதீஸ்ல வந்திருக்குது, சொர்க்கத்துடைய வாடைய கூட நுகர முடியாது. ஏன் சொர்க்கத்துடைய வாடையை சொன்னார்கள்? சொர்க்கத்துடைய வாடை 40 ஆண்டுகள் அதனுடைய வாடை வரும், அதை கூட அவளால் அடைய முடியாது. தலாக்க கேட்டால் காரணம் இல்லாம ஒரு ஆண் தலாக் கொடுக்கவும் முடியாது, காரணம் இல்லாம தலாக் கொடுக்கவும் முடியாது. அப்படித்தான் தலாக் கொடுக்கணுமாக இருந்தால் அதற்கான காரணிகள் இருக்கு. முதலாவது தேர்ந்தெடுத்தது பிழையாக மாறிச்சு. தேர்ந்தெடுத்தீங்க எதை வச்சுன்னா, ஒரு பெண்ணை வெள்ளை தோலை வச்சு தேர்ந்தெடுத்தீங்க. தோல் நல்லா இருக்குது வெள்ளை, ஆனால் கல்பு கருப்பாக இருக்கு. இன்னைக்கு அதிகமாக செலக்ட் பண்ணுறது அதுதான், தோல் வெள்ளையாக இருந்தால் கல்யாணம் ஓகே. எங்கட அசரத் சொல்லுவார், பொன் பார்க்க போறேன்னா சுபம் தொழுதுட்டு போகணுமா? பொன் பார்க்க போறண்டா சுபகு தொழுதுட்டு தான் பொன் பார்க்க போகணுமா? அசில் வடிவம் விளம். நீங்க பொன் பார்க்க போறது இஷாக்கு போறோம், பொன் பார்க்கறதுக்கு போகணும் ஒருவேளை சுபகு தொழுதுட்டு தான். அப்ப விளங்கும் விழுற தோல் என்னஹார். இன்னைக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதுடைய முதல் அடிப்படை அவள் வெள்ளையாக இருக்கோ, இரண்டாவது அவள் தொழிலாளியாக இருக்கோ, அவள்கிட்ட இருந்து வருமானம் வரும். அப்ப இந்த வாழ்க்கை சந்தோஷமாக அமைகிறது கஷ்டம். அதனாலதான் தலாக்குடைய முதல் காரணம் கெட்ட தேர்வு. ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துட்டீங்க எப்படியும் உங்களுக்கு தெரியும், குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வாழ்க்கை ஒரு நாடகமாக போகும். எப்படியும் ஒரு மாப்பிள்ளை தன்னையும் காட்டிக்கொள்ள மாட்டார், ஒரு பெண் தன்னையும் காட்டிக்கொள்ள மாட்டாள். ரெண்டு பேருடைய 3 மாத வாழ்க்கை சில நாடகமாக கழி. அதற்கு பிறகுதான், 3 மாதத்துக்கு பிறகுதான் அசில் குணங்கள் வெளிவர ஆரம்பிக்கும். இப்பதான் பிரச்சின ஆரம்பம். அதனாலதான் தலாக்குடைய முதல் காரணம் சூல் இஃப்தியார், நீங்கள் தேர்ந்தெடுத்தது பிழையாக மாறிற்று.
நீங்கள் மிக கௌரவமானவர், ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த மனைவி கௌரவமற்றவள். நீங்கள் முக்கியமானவர், ஆனால் உங்களோட மனைவி, நீங்கள் மருமகள் எடுத்தீங்க, சரி வர்றதில்லை, இப்போ தலாக்குக்கு போகலாம். இரண்டாவது, மார்க்கத்துடைய வாசமே இல்லை. மார்க்கத்துக்காக பெண்ணை தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்தீங்க, ஆனா மார்க்கத்தை காண இல்லை, ஃபர்தான தொழுக கூட இல்லை. சொல்லி பார்க்கலாம், உபதேசம் செய்யலாம், ஏலாண்டா தலாக். மூன்றாவது, ஹராமான நிகழ்வுகள் நடக்குது, ஒரு பெண்ணிடமோ ஆணிடமோ ஹராமான விடயங்கள். அண்மை காலங்களில் வந்த ஆக முறைப்பாடுகள் தான், கணவனுடைய சொத்தை கொண்டு போய், நகையை வாங்கிய நகையை கொண்டு போய் கணவனுக்கு தெரியாம ஈடு வச்சு காசு எடுக்கிறது. இதுக்காக கல்யாணங்கள் பிரிந்தது. இது ஹராமான நிகழ்வும், இந்த உபதேசம் பண்ணலாம், எச்சரிக்கை பண்ணலாம், அதையும் மீறினால் தலா. நான்காவது, ஒழுங்கான ஹக்குகள் நிறைவேற்றப்படாமை. கணவன் மனைவியுடைய ஹக், மனைவி கணவனுடைய ஹக், உரிமைகள் இருக்குது, இவைகள் நிறைவேற்றப்படாத சமயத்தில் மாத்திரம்தான் தலாக்குக்கு போகலாமே தவிர, சிறு சிறு பிரச்சனைகள் தலாக்குக்கு ஒரு நாளும் போக முடியாது. சரி, அல்லாஹ் சொல்றான், அப்படித்தான் நீங்க தலாக்குக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், இவ்வளோ டீப்பா தலாக்கை பத்தி குர்ஆன் பேசியிருக்குதா? இஸ்லாம் என்பது, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் முந்தி, இஸ்லாத்துடைய விடயங்கள் என்பது ஒரு பாமசிய போல. பாமசியில எல்லா மருந்தும் இருக்கும், எல்லா மருந்தும், ஒசு சலையில எல்லா மருந்தும் இருக்கும். விரும்பினவங்க தேவையான மருந்தை போய் எடுக்க வேண்டியதுதான். அதே மாதிரி தான் இந்த குர்ஆன், இஸ்லாம், இதில் நிக்காகும் இருக்குது, தலாக்கும் இருக்குது, களவெடுத்தவன் கையை வெட்டணும்னு இருக்குது. எல்லா விடயமும் பொதிந்தது தான் இந்த குர்ஆன், இந்த இஸ்லாம். ஆகவே இந்த சூரா, சூரத்து தலாக், அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், யா அய்யுஹன் நபியு இதா தல்லக்தும்ன் நிஸா, பெண்களை தலாக் கொடுத்தால், ஃபத்தல்லிகூஹுன்ன லிஇத்தத்திஹின்ன, நீங்களோட தலாக் சரியாக அமைய வேண்டும். அந்த தலாக்கிலே வஹ்ஸுல் இத்தா, இத்தாவை கணக்கெடுங்கள். வத்தகுல்லாஹா ரப்பக்கும், ரப்பை பயந்து கொள்ளுங்கள். நான் சொன்னேன், இந்த சூராவில் எத்தனை தடவை அல்லாண்ட சொல்லு வருது? 25 தடவை அல்லாஹ் அல்லாண்டு வரும். ஏன் தெரியுமா? இந்த தலாக் இத்தாவுடைய விடயத்தில் யாரை பயப்படணும்? காலிய அல்ல, கணவனை அல்ல, அல்லாஹ். அதுக்கு தான் 25 தடவை அல்லாஹ் அல்லாஹ். இன்னைக்கு சில பெண்கள் கல்யாணம், கணவன் மௌத்தான பெண்கள் இத்தா இருக்கிறது இல்லை. காரணம் சொல்லுவாங்க, நாங்கள் ஜொப்புக்கு போகணும், இத்தா இருக்க முடியாது, இது ஃபர்ஸ், அல்லாவை பயந்து கொள்ளுங்க, அவ்வளவுதான். அதனால தான் கல்யாணம் முடிக்கும் பொழுது பார்த்து முடிக்கணும் பெண்ணை. நீ மௌத்தா போனா இத்தா இருப்பாளா என்று நினைச்சு பார்த்து முடி, அவ்வளவுதான். இல்லை, நீ கபர்ல நிம்மதியாக வாழையில, அது அவ்வளவுதான். நீ வளர்த்த வளப்போண்ட மனைவி. அதனால வத்தகுல்லாஹ ரப்பக்கும், ரப்ப பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ் சொல்ற. சரி, இதா இருக்கிற பொம்புல யார வீட்டில் இதா இருக்கும்? லா துக்ரிஜூஹுன்ன மின் புயூதிஹின்ன, உங்களோட வீடுகளை விட்டு வெளியாக்கிடாதீங்க. அப்ப இதா உங்களோட வீட்டில் தான் இருக்கும். அப்ப உங்களோட அடிப்படை ஒன்று விளங்குது என்ன? கணவனுடைய வீட்டில் தான் மனைவி இருக்க வேண்டும். அந்த மனைவி தலா கொடுக்கப்பட்டு இதா இருக்க வேண்டும் கணவனுடைய வீட்டில் தான். இன்றைக்கு எங்கட இத்தாக்கள் சண்டையெல்லாம் முடியும். இத்தாண்டாலே மாப்பிள்ளை வெளியிறங்கி ஊட்ட விட்டு போறது தான் தலாக் என்றாலே. இல்லை, இஸ்லாத்துடைய அழக பாரு. அல்லாஹ் சொல்றான், இத்தா இருக்க வேண்டும் எங்க? கணவனுடைய வீட்டில்.
لا تخرجوهن من بيوتهن வீடுகளை விட்டு வெளியாக்கிடாதீங்க, அவங்க இதா இருக்கட்டும். ولا يخرجن الا ان ياتين بفاحشة مبينة அப்படித்தான் வெளியே போறதாக இருந்தால், வெளியே அனுப்புறதாக இருந்தால், மிக கெடுதியான பாவம் செஞ்சா மட்டும் வெளியே அனுப்பிடு. உங்களோட பெண்ணுக்கிட்ட வேற பழக்கம் இருக்குது, தொட்டவன் கையை தட்டாதவள், தொட்டவன் கையை தட்டாதவள். ஃபோன் வந்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தானே வந்துட்டு, ஃபோன் அது இதெல்லாம் முசீபத். அப்படின்டா வீட்டுள்ளுக்கு வச்சு கொள்ளாதீங்க, அவளை மெதுவாக அனுப்பிட்டு இருங்க வீட்டை விட்டு. இது அல்லாஹுடைய வரம்புகள். அல்லாஹ் சொல்றார், அல்லாஹுடைய வரம்புகள். இத்தாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நாலு வகையான இத்தா இருக்கு. முதலாவது கணவன் மௌத்தான இத்தா. கணவன் என்ன செஞ்சிட்டாரு? மௌத்தாயிட்டு. எல்லாரும் சட்டத்தை படிச்சு வச்சுக்கொள்ளும். கணவன் மௌத்தாயிட்டார், வயிற்றுல பிள்ளையும் இல்லை. இப்ப நாலு மாதம் பத்து நாள் இதா இருக்கும். வயிற்றுல பிள்ளை இல்லை, நாலு மாதம் பத்து நாள் இதா. இது முதல் வகை. இரண்டாவது வகை, கணவன் மௌத்தாயிட்டார் ஆனா வயிற்றுல புள்ள. இவட இதா புள்ள பிறந்ததோட இதா முடிஞ்சிடும். உதாரணமா, எட்டு மாசத்துக்கு பிறகுதான் புள்ள பிறக்குதாண்டா, எட்டு மாதம் வைத்தால் இருக்கும். இருபத்தி மூணு நாள்லே புள்ள பிறந்துட்டு வைங்க, இருபத்தி மூணு நாள் இதான் முடிஞ்சு. இது ரெண்டாவது வகை. மூன்றாவது வகை, தலாக் கொடுக்கப்பட்ட பெண். ஒரு பெண் தலாக் சொல்லப்பட்டுட்டால் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வாரதில்லை, பீரியட் வாரதில்லை. வயசு போயிட்டு ஐம்பத்தஞ்சு வயசாகி, உதாரணம் ஐம்பத்தஞ்சு வயசில் பீரியட் நின்றும், அறுபது வயதாகிட்டு. அல்லது சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, அந்த காலத்தில் முடிச்சு கொடுப்பாங்க தெரியும், ஒன்பது வயசுலே ஹயத் வர முந்தியே கல்யாணம். இவ தலாக் சொல்லப்பட்டால் இந்த பெண் மூன்று மாதம் இதா இருக்கும். மூன்று மாதம். நான்காவது, தலாக் சொல்லப்படுறா ஹைது வரக்கூடிய பெண், மாதவிடாய் வரக்கூடிய பெண். இவ மூன்று சுத்தங்கள் இதா இருக்கும். இந்த நாலு வகையான இதா இருக்குது. முதலாவது என்ன? கணவன் மௌத்தாயிட்டார், வயிற்று என்ன இல்லை, பிள்ளையும் இல்லை. இவ எவ்வளோ காலம் இருக்கணும்? நாலு மாதம் பத்து நாள் இதா இருக்கணும். சந்திர கணக்குப்படி இருந்தால் லேஸ், சந்திர கணக்கில் தான் நாங்கள் எங்கட எல்லாமே தொடங்குறோம், பிறை கணக்குப்படி. அடுத்தது, கணவன் மௌத்தாகிறார், வயிற்றில் என்ன இருக்குது? புள்ள இருக்குது. எது வரைக்கும் இதா இருக்கணும்? பிள்ளை பிறக்கும் முறைன்னு செய்யணும். அது ஏழு மாசமானாலும் சரி, அது இருபத்தி மூணு நாளாக இருந்தாலும் சரி. மூன்றாவது, மாதவிடாய் வராத பெண். அது வயது கூடியோ வயது குறைந்தோ இந்த பெண் மூன்று மாதம் இதா இருக்கும். நான்காவது, மாதவிடாய் வரக்கூடிய தலாக் சொல்லப்பட்ட பெண் மூன்று சுத்தம் இதா இருக்கும். இந்த இத்தாவல்லா சொல்றான், இது அல்லாஹுடைய ஹஜ், அல்லாஹுடைய வரம்பு. யார் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுவாரோ, தனக்குத்தான் அநியாயம் செய்து கொண்டார். அவ இதா இருக்கிற பெண்ணை யார வீட்டில் உட்கார வைக்கணும்? கணவனுடைய வீட்டில். அல்லாஹ் சொல்றான், ஏன் கணவனுடைய வீட்டில் அந்த பெண்ணை வைக்கிறண்டா? ஒரு தலாக் கொடுக்கிறது ஒரு தலாக் தான், தலாக்கு. அதனால்தான் கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கு எதை படிச்சு கொடுக்காட்டி நாவு கட்டுப்பாடை படிச்சு கொடுப்போம். ஒரு மாப்பிள்ளை என்ன செஞ்சானோ, பொண்டாட்டியோட சண்டை பிடிச்சிட்டு
தஸ்பமணி எடுத்து 100 தடவை தலாக் 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 தலாக், கோபத்தில் அவட வெறியை காட்டுறதுக்கு தஸ்பமணி கொளிட்டு இருந்திக்கு அதை எடுத்து 100 தடவை தலாக் தலாக் த. என்னத்துக்காகும் இந்த கல்யாணம், எதுக்காகும் இந்த நிக்கா? இது ஆக கடைசி கட்டத்தில் ஒண்டை பாவிக்கிற அவ்வளோதான், அந்தளவு ஆபத்தான. அந்த ஒண்டை பாவித்தாலும் மனைவியை வீட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளும், ஏன் இறக்கம் வருந்தன் அதுக்கடையில் 4 அதாவது 3 மாதம் வீட்டுக்குள் இருக்கும் பொழுது நடமாடும் பொழுது பாப்பாரு சந்தோஷங்கள், சில நேரம் கோபம் வந்தால் தனியும் அது சேர்ந்துருவாங்க, அதுக்குத்தான் வீட்டில் வச்சுக்கொள்றது. இதா என்கிறது தலாக்குங்கிறது ஒரே அடியாக கழுத்தை வெட்டிட்டு பிரியறதுக்கு பேர் அல்ல, இன்னைக்கு பிரிச்சுடுறதுக்குண்டே இருக்கான் ஸ்ரீதேவியர். ஏன் மார்க்கம் படிக்காதவனை ஊரில் கொண்டு போய் காலியாக வச்சிங்களோ, அவன் ஆகப்பெரிய விபச்சாரி அவன் தான், அவனோட கொஞ்சம் பேர் இருப்பான், அவன் அதோட மோசம். ஒரு பொம்பளைய கொண்டு வச்சு 10 வருஷம் குடும்பம் நடத்தினத்தை அவளும் ரெக்கார்ட் எடுத்துருவான், அவன் அதுக்குத்தான் போறது. அதுதான் ஈமான் இல்லாதவன் எல்லாம் இதுக்கு சரி வர அல்லாஹ் பின்னுக்கு சொல்லுவான். ஒரு ஊருக்கு காதியாக வாரவன் எப்படி ஈமான் உள்ளவனாக இருக்கணுமெண்டா, இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனை குடும்ப பிரச்சனை வரும் பொழுது ஒரு பெண் என்ன செய்வாளண்டா, 10 வருஷம் வாழ்ந்த அவ்வளோ வாழ்க்கையை வந்து கக்குவார். இதை காதில் எடுக்கப்படாது காதி. அதனால தான் காதியுடைய விடயத்தில் வருதுன்னு ஒரு காதி தான் சொர்க்கம் போவார், மற்ற 2 வகையான காதி நரகம். காதி என்கிறது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காதியாக சொன்னாங்க, இராக்கிட ஏலான்ட்டாங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. சொன்னாங்க ஜெயிலில் போடு, நான் காதியாக மாட்டேன். அந்தளவு பாக்கட்டி தான் காதி, அந்தளவு கத்தி தான் காதி. ஊருடைய முழு பொறுப்பும் அவர்ற தலையில். அதனால அமானிதம் உள்ளவர்கள் காதிகளாக ஆக்கப்படணும். அதான் அல்லாஹ் சொல்றான், சரி அஜலை எத்திட்டீங்க, 3 மாசம் ஆயிடுச்சு, இப்ப என்ன செய்யுங்க, உங்களோட மனைவிய நல்ல முறையில் எடுத்துக்கொள்ளுங்க அல்லாஹ் சொல்ற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹாவை தலாக் கொடுத்துட்டாங்க. தலாக் கொடுத்ததோட தானாம் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். தலாக் கொடுத்ததோட ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா போயிட்டாங்க இத்தாக்கு. அப்போ தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி சொன்னான், யா ரசூலல்லாஹ் ஹஃப்ஸாவை திருப்பி எடுங்க, ஏனண்டா அவகிட்ட 2 சிஃபத் இருக்குது, ஒன்று நல்லா நோன்பு பிடிப்பா, 2வது நின்று வணங்குற பொம்பளை, 3வது இவ சொர்க்க மனைவிகளில் ஒரு ஆள் உங்களோட. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹாவை திருப்பி எடுத்துட்டாங்க நபி அவர்கள். அதனால் ஹசரத் அடுத்தது இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க, ஒரு பெண்ணை தலாக் சொல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய அசுத்தமான காலத்தில் தலாக் சொல்லக்கூடாது, அது அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய துரோகம். அப்போ எப்போ தலாக் சொல்லணும், ஹசரத் அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியை தலாக் சொல்லிட்டாங்க, மனைவி அசுத்தமான காலம் பீரியட் ஹயதுடைய காலத்தில் இருக்கும் பொழுது, இதை உமர் ரழியல்லாஹு அன்ஹு போய் ரசூலுல்லாஹிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் மகன் மருமகளை தலாக் கொடுத்துட்டார், அவ ஹயவாக இருக்கும் பொழுது. நபி அவங்க சொன்னாங்க, நபி கோமடைஞ்சாங்க, சொன்னாங்க திருப்பி எடுக்க சொல்லுங்க சுத்தமாகிற வரைக்கும், அவ சுத்தமானதற்கு பிறகு தலாக் கொடுக்கணுமாக இருந்தா தலாக் கொடுங்க, இல்லாட்டி வச்சுக்கொள்ள சொல்லுங்க அப்படின்றாங்க. அதனால ஒரு பெண்ணுடைய நிலைமையை அறிஞ்சிதான் தலாக், சும்மா அல்ல, நினைச்ச மாதிரி அல்ல. அல்லாஹ் சொல்றான், அஜலை ஏத்திட்டீங்க,
சரி, காலம் முடிஞ்சு அழகான முறையில் திருப்பி எடுங்க அவளை. சரி, உங்களுக்கு வாழவே ஏலா, ஒரு முடிவுக்கு வாழும், வாழவே ஏலா உங்களுக்கு. அவ்வாறு இருந்தால் நல்ல முறையில் பிரிங்க. எப்படி பிரிங்க, எப்படி பிரிங்க? மாரூஃபுன்னா என்ன? சண்டை பிடிச்சிட்டு பிரிகிறது இல்லை. இன்றைக்கு என்ன நடக்குது? கல்யாணம் பிரிஞ்சேண்டு விளங்கிச்சோ மாப்பிளட வரலாறு ஓடும் ஊரில், மாப்பிளட முழு ஹிஸ்ட்ரியும் போகும். அங்கால பொம்புளட வரலாறு ஓடும். எத்தனை ஜாதி பொம்பளை உலகத்தில் வாழ்றாங்க, எத்தனை ஜாதி ஆம்பளைகள் வாழ்றாங்க, எல்லாருக்கும் தெரியும். அவ்வாறல்ல அல்லாஹ் சொல்றார், நீங்க பிரியறதாக இருந்தால் சந்தோஷமா பிரி, சண்டை பிடிச்சிட்டு பிரியறதல்ல. நீங்க பிரியறதாக இருந்தா ரெண்டு சாட்சிகள் எடுங்க, ரெண்டு பேரை சாட்சியாக்குங்க. அந்த சாட்சியையும் அல்லாவுக்காக நிலைநாட்டு. நான் சொன்னேன் எத்தனை தடவை அல்லாண்ட சொல் வரப்போகுது? திரும்ப திரும்ப 25 தடவை. திருமணம் பலாக்குடைய விட அல்லாவை பயந்து கொள்ளோ, அல்லாவை பயந்து கொள்ளோ. ذَلِكُمْ يُوعَظُ بِهِ مَنْ كَانَ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. இந்த உபதேசம் யாருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் இல்லை. அல்லாஹ் சொல்ற குர்ஆன் தர்ஜுமா பார்க்குற முழு பேருக்கும் இல்லை இது. ذَلِكَ يُوعَظُ بِهِ مَنْ كَانَ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. அல்லாஹ்வையும் கடைசி நாளையும் நம்பியவர்களுக்கு மாத்திரம் இந்த உபதேசம். யார் யாருக்கு? அல்லாவையும் கடைசி நாளையும் மற்றவங்களுக்கு இல்லை. அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு இல்லை இதெல்லாம், மூமீன்களுக்கு மாத்திரம் இந்த சட்டம். இது ஆகப்பெரிய அடிப்படை ஒன்று. இது அல்லாவையும் கடைசி நாளையும் நம்புறது என்பது குர்ஆன்ல 8 சூராக்களில் அல்லாஹ் 19 தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். எத்தனை தடவை? தம்பிமான் உங்களுக்கு குர்ஆனை கொண்டு சொல்லிக்கிறார், விளங்கிச்சா? எழுதி பாடமாக்கி இப்ப இருந்து படிச்சாதான் பின்னுக்கு வளரலாம், இல்லாடி வரத்தே இல்லை. தப்சீருக்கு வரணும்னா குர்ஆனை கொண்டாடணும், எழுதணும், படிக்கணும். எழுதி வைக்காட்டி இமாம் சுயுத்தி மாதிரி எல்லாரும் புகாரி இல்லையே உலகத்தில் ஒத்தரும் பாடமாக்கிட்டு போறதுக்கு. எழுதி பாடமாக்கினா தான் பின்னுக்கு தேவை சமூகத்துக்கு. இந்த சின்ன சின்ன ஆக்கள் தான் பின்னுக்கு வளரும். 19 அதாவது 19 தடவை அல்லாஹ் இந்த ஆயத்தை கொண்டு வாரால் 8 சூராக்கள். இது எல்லாருக்கும் இல்லை. அதான் சொல்லுவாங்களே, இந்த முழு குர்ஆனையும் தர்ஜுமா செஞ்சு யார கையிலையும் கொடுத்துடாது. ஏன்? ஏன் முழு குர்ஆனும் விளங்குறதுக்கு உள்ளதல்ல, அவங்களுக்கு இறங்கின விடயங்கள் இருக்கு. ஒரு காஃபிருக்கு கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஹிஜாபுடைய ஆயத்தை கொண்டு போய் காட்டுறல்ல காஃபிருக்கு, தலாக்குடைய ஆயத்தை கொடுக்கிறல்ல அவருக்கு. கொடுக்கிறது அல்லாஹோ பத்தி. யார பத்தி? 7 வானத்தை படைச்ச அல்லாஹ், பூமியை படைச்சது அல்லாஹ், மழை எப்படி பொழிய வைக்கிறான் அல்லாஹ், இரவு பகல் எப்படி மாத்துறான் அல்லாஹ், அல்லாஹ் 3 வகையான படைப்புல படைச்சான். அனைத்து படைப்புடைய அடிப்படையும் தண்ணீர். அந்த தண்ணீர் இருந்து படைத்து வைத்தால நடக்கக்கூடிய படைப்புகள், 2 காலால் நடக்கும் படைப்புகள், 4 காலால் நடக்கும் படைப்புகள், இந்த ஆயத்துக்களை தான் கொடுக்கும். இதை வேறையாக்கி கொடுத்தாதான் அவருக்கு யார் விளங்கும்? அல்லாஹ் விளங்கும். அல்லாஹ் விளங்கினதுக்கு பிறகுதான் இந்த ஆயத்தல். அதனாலதான் முழு குர்ஆனையும் தர்ஜமா செஞ்சு சிங்களத்திலேயோ இங்கிலீஷ்லேயோ கொடுத்தீங்களோ பிரச்சினாவும். தேவையான ஆயத்தை கொடுத்துட்டு நாங்கள் தான் விளங்கப்படுத்தோம், இப்படி இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த தலாக் இத்தாவுடைய சட்டம் யாருக்கு பிரயோஜனம் கொடுக்கும்? அல்லாவையும் கடைசி நாளை நம்பியவர்களுக்கு மாத்திரம்.
ஹதீஸ்ல வந்திருக்குது. நபியோங்க சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, யார் அல்லாஹ்வையும் கடைசி நாளை நம்புறீங்களோ பக்கத்து வீட்டானை சங்கை செய்யட்டும். அதே வார்த்தையை சொன்னாங்க, யார் அல்லாஹ்வையும் கடைசி நாளை நம்புறீங்களோ அவன் பக்கத்து வீட்டானை நோவினை செய்யக்கூடாது. ஒன்று, ரெண்டாவது விருந்தாளியை சங்கை செய்யட்டும், மூன்றாவது நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் மௌனமாக இருக்கும். அல்லாஹ்வையும் கடைசி நாளை, இப்ப கடைசி நாளை நம்புறது இந்த உலகத்தில் யார்? முஸ்லீம்கள், நாங்க மட்டும்தான். அப்ப கடைசி நாள நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இது உபதேசம் கொடுக்கும் என்று அல்லாஹ், ذلك يوعظ به من كان يؤمن بالله واليوم الآخر என்று சொல்லிட்டு அல்லாஹ், ومن يتق الله يجعل له مخرجا, திரும்ப வாரான், யார் அல்லாஹ்வ பயப்படுவாரோ அவருக்கான முழு உதவியையும் அல்லாஹ் செய்வார். يجعل له مخرجا அப்படின்னா மஹ்ரஜண்டா, முழு கஷ்டத்திலிருந்தும் அல்லாஹ் விடுவி தருவார். நிபந்தனை அல்லாஹ்ட பயம். ومن يتق الله يجعل له مخرجا. அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்தில் வாராது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை விரோதிகள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அம்மா மிக கவலையில் இருக்கிறா, என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ்? நபியவங்க சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்பதை ஓத சொல்லு. எதை ஓத சொன்னாங்க? வாய் தோறும் சொல்லுங்களேன், லா ஹவுல. இது எவ்வளோ பிரம்மாண்டமான திக்ர் தெரியுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். சாதாரணமான திக்ர் அல்ல. முதலாவது நபி அவங்க சொன்னாங்க, இது கன்சும் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்துடைய பொக்கிசங்கள் ஒரு பொக்கிசம். அமீன், எது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். காரணம் இல்லாம ஜெயில இருக்கிறாங்களே, சொல்லிக் கொடுங்க இந்த திக்ர ஓதசன். காரணம் இல்லாம இருக்கிறாங்களே ஜெயில, ஜெயில என்ன நடந்ததுன்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ரத்த கண்ணீர் வடிப்பி. ஹை, அதெல்லாம் காலம் வரட்டும், அந்தந்த நேரங்களில் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏனண்டா இந்த காலங்களில் பேச இயலாது. ஏனண்டா முஸ்லீமை விட முனாஃபி கூட, முஸ்லீமை விட யார் கூட? தெளிவா விளங்கி வச்சுக்கொள்ளணும் எல்லாரும். முஸ்லீமை விட தப்சீர் வகுப்புலையும் சில முனாபிக்கள் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு விளங்கும், நல்ல அழகாக விளங்கும். அது நான் பேசுறது அழகாக விளங்கும் அவங்களுக்கு. ஆகவே முனாபிக்குகள் கூடின காலம் என்பதால இந்த திக்ர ஓத சொல்லுங்க. முதலாவது லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். முதலாவது சொன்னாங்க, இது சொர்க்கத்துடைய பொக்கிசங்கள்ல கன்சு. இரண்டாவது லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று சொன்னதோட அல்லாஹ் பதில் சொல்றான் எங்களுக்கு, சதகாபுதி, என்னுடைய அடியான் என்னை உண்மைப்படுத்தி விட்டான். என்ன லா ஹவுலண்டா? உதாரணமா ஹையால ஸலா முஅத்தின் சொல்லக்கூட நாம் என்ன சொல்லுவோம்? லா ஹவுல வலா குவ்வத்த யா அல்லாஹ். ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கோ ஒரு பாவத்தை விட்டு தப்பித்து கொள்வதற்கோ என்னால முடியாது யா அல்லாஹ், உன்ட சக்தி போல். இல்லா பில்லாஹ் அலியுல் அதீம், அலி நீ ஆக உயர்ந்தவர், ஆக பிரம்மாண்டமானவன். ஆயத்துல் குர்சியுடைய கடைசி துண்ட பாருங்க, வஹுவல் அலியுல் அதீம். ரெண்டாவது, மூன்றாவது
இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற திக்ர பிஸ்மிலோட, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லது பிஸ்மில்லாஹ் என்ற திக்ரோட நீங்க வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது இந்த திக்ரோட வெளியே வந்தீங்கண்டா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று வந்தீங்கண்டா, ஒரு மலக்கு சொல்றாராம் ஹஸ்புக், போதும், கது குஃபீத்த வஹுதீத்த வஉகீத்த, நீ பாதுகாக்கப்பட்டுட்டா இப்போ. அவ்வளோ பெரிய ஒரு திக்ரு, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் நாலாவது சிறப்பு பாக்கியாத்து ஸாலிஹாத், நன்மையான காரியங்களில் முதன்மையானது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். ஐந்தாவது சொருக்கத்துடைய மரம், நபி அவர்கள் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலை, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த மிஅராஜின் பொழுது சந்தித்தார். மிஅராஜில் போய் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த சந்தித்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், நபி அவர்களை பார்த்து உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, சொருக்கத்துடைய பூமியெல்லாம் சும்மா இருக்குது, மரம் நாட்ட சொல்லு. கேட்டாங்களாம், சொருக்கத்தில் எப்படி மரம் நாட்டுறது? அதிகமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு ஓத சொல்லுங்க. எத்தனை சிறப்பு சொன்னோம் என்ன மறந்துடா, அதுக்கடையில் எத்தனை சிறப்பு? ஐந்து. முதலாவது என்ன? என்ன சொருக்கத்துடைய பொக்கிசம். இரண்டாவது என்ன? லா ஹவுலன்னு சொன்னா உடனே அல்லாஹ் என்ன சொல்றார்? பதில் சொல்றார். மூன்றாவது பிஸ்மிலோட சேர்த்து சொன்னா என்ன? வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது பாதுகாப்பு. நாலாவது பாக்கியாத்து ஸாலிஹாத் சேர்ந்தது. ஐந்தாவது சொருக்கத்துல மரம் நாட்டுறதே ஏதால? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில். இன்ஷால்லாஹ் ஓதுவோமா? அதிகமா சொல்லி கொடுங்க மக்களுக்கும். அப்ப அவுஃப் பின் மாலிக் ரதியல்லாஹ் சொல்றாங்க, நான் போய் சொல்லி கொடுத்தேன், இவரும் அதிகமா ஓத ஆரம்பிச்சார். ஓத ஓத அல்லாஹ் என்ன செஞ்சானண்டா, அந்த பிள்ளைய சிறையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து கனிமத்துகளோட அல்லாஹ் வர வச்சார். நம்பிக்கையோட ஓதணும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே அல்லாஹ் சொல்றான், ஒமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹுவ பயப்படுவாரோ அல்லாஹ் முழு வழியையும் திறந்து கொடுப்பார். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பார். நினையாத புறம், அவர் நினைச்சும் பார்த்திருக்க மாட்டார் அப்படி அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பார். وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ, திரும்ப அல்லாஹ் சொல்றார், யார் அல்லாஹுவை நம்புவாரோ, யார் நம்புவாரோ, நாம எல்லாம் அல்லாஹ்வை தான் நம்பியிருக்கிறோம். யார் நம்பியிருக்கோ சொல்லுங்கள், அல்லாஹ், வேற ஒருத்தரை நம்பல நாங்க. ومن يتوكل على الله فهو حسبه, அல்லாஹ்வே போதுமானவர். ஹஸ்புன்னா என்ன? அதாவது ஏன் இந்த சூறாவில் இதெல்லாம் கொண்டாடணும்? அநியாயமா ஒரு பொம்பளை தலாக் சொல்லப்பட்டுட்டால், அநியாயமா அந்த பொம்பளைக்கு உதவி இல்லையே. ஒரு பெண் என்பவள் அந்த காலத்தில் பலகீனமான படைப்பு, இந்த காலத்தில் இல்லை. இந்த காலத்தில் கொஞ்சம் பார்த்து தான் சொல்லுவோம் பலகீனமான படைப்பு உண்டு அந்த காலத்தில். அப்போ பலகீனமான படைப்பு தானே, அநியாயம் செய்யப்பட்டா பேச ஒத்தரும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் இருக்கேன், என்ன நம்பு, நான் பாதுகாப்பேன். ஒமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு இன்னல்லாஹு பாலிகு அம்ரி قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய அனைத்து விடயங்களுக்கும் நான் முடிவு தருவேன். إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. ஒவ்வொன்றுக்கு நான் முடிவு தருவேன் என்று அல்லாஹ் இந்த சூரத்து தலாக்குடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் எங்களுக்கு கூறி காட்டுகின்றார். ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.